டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. கல்வித்துறையில் காமராஜரின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என புகழார். அசாம், உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் நிலவும் வெள்ள நிலை முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதி. காவிரி விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. காமராஜர் பிறந்த நாளான இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது திமுக அரசும் தமிழக காவல்துறையும் தோல்வியடைந்திருப்பதை காட்டுகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடக்கம். மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா. ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. நீட் தேர்வை திமுக அரசியலாக்குகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நேபாளத்தின் புதிய பிரதமராக 4வது முறையாக பதவியேற்றார் கே பி சர்மா ஒலி. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கோபா அமெரிக்க கால்பந்து போட்டித் தொடர் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது அர்ஜென்டினா. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காமராஜரின் பிறந்தநாளை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். ஏழைகளின் மேம்பாட்டிற்காக அவர் எடுத்த முயற்சிகளும் அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையும் பெரிதும் மதிக்கப்படுகிறது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். கல்வி போன்ற துறைகளில் அவரது பங்களிப்பு ஈடு இணையற்றதாக திகழ்கிறது என்று கூறியுள்ள நரேந்திர மோடி, அவரது கொள்கைகள் பற்றிய கனவுகளை நனவாக்கவும் சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், மேகாலயா முதலமைச்சர் கான்ராட் கே சங்மா ஆகியோர் இன்று சந்தித்து பேசினார்கள். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக எக்ஸ் தளப்பதிவில் இந்த சந்திப்பு விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் என்று ஒரு பதிவில் கூறப்பட்டுள்ளது. மற்றொரு பதிவில் மேகாலயா முதலமைச்சர் கான்ராட் கே சங்மா புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் நிலவும் வெள்ளச்சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அம்மாநில முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். வெள்ள நிலைமையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்ய போதிய நிதியுதவி மற்றும் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். 3 மாநில முதலமைச்சர்களையும் தனித்தனியே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் பலத்த மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். அசாமில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமான நிலையிலேயே உள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு 90ஆக அதிகரித்துள்ளது. 18 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகளை முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பால் 900 கிராமங்கள் மற்றும் 1,800,000 மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். 18 மாவட்டங்களில் வெள்ள நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமானம் மூலம் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை 1,46,00,000 பேர் திறன் மேம்பாடு பெற்றிருப்பதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். புதுதில்லியில் உலக இளைஞர் திறன் மேம்பாடு தினத்தையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவுக்காக புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்ட பின்னர் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா சிறப்பான பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் பயணத்தில் தமது அமைச்சரவை மிகச்சிறந்த பங்களிப்பை அளிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமது துறை செயல்பட இந்த ஆண்டின் கருப்பொருளாக அமைதி மற்றும் மேம்பாடு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறினார். கர்நாடகாவின் மகரிஷி வால்மீகி கழக வாரியத்தில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடு குறித்து நடவடிக்கை எடுக்கக் கோரி அம்மாநில பாஜகவினர் சட்டப்பேரவையை நோக்கி கண்டன பேரணி நடத்தினார்கள். பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற நிகழ்வுகள் நடந்திருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கர்நாடக மாநிலத்தின் அமைச்சர் நாகேந்திரா அமலாக்கத்துறையினரால் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சட்டப்பேரவையை நோக்கி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் பேரணி மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டனர். எனினும் இடையில் இது தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் சி டி ரவி, பழங்குடியினருக்கான நிதியை காங்கிரஸ் கொள்ளையடித்து தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவின் சில்லறை டிஜிட்டல் கட்டணம் 2030 ஆண்டுக்குள் 7 டிரில்லியன் டாலராக உயரும் என ஆய்வில் தெரியவந்தது. பிரபல கென்னி மற்றும் அமேசான் பே நிறுவனங்களின் கூட்டு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2017-18 நிதியாண்டில் 300 பில்லியன் டாலராக இருந்த சில்லறை டிஜிட்டல் கட்டணம் 2023-24 நிதியாண்டில் 3.6 டிரில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு யுபிஐ பணப்பரிமாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 2018 நிதியாண்டு முதல் 2024 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் டிஜிட்டல் பரிமாற்றம் 138% வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சக்தியோட அப்பா, என் பொண்ணுதான் இங்க தங்கி இருக்கா, ஒரு எமர்ஜென்சி, அதான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, மேடம் ரூம் காலி பண்ணிட்டு அப்பவே போயிட்டாங்க சார். ரூம் காலி? ஆமா சக்தி, இப்ப எங்கம்மா இருக்க நீ? ஏன்பா, ஏன் ரூம்லதான் இருக்கேன். இல்லையம்மா, நானும் அம்மாவும் வந்து பார்க்கும் போது இருந்த ரூம் வேற மாதிரி இருந்துச்சு, இது வேற மாதிரி இருக்கு. தருணி சொன்ன மாதிரி சக்திக்கு தெரியக்கூடாத ஒண்ணு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதுனாலதான் சீமம்மா வீட்டுக்கு போய் தங்கியிருக்காளா? சக்தி IPS திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு. காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க. பயிர் காப்பி ஹம்னே ஃபசல் பீமா யோஜனா கோ அதிக பிரபாவி பனாயா, உஸ்கே தாயரே மே இதுவரை 19,67,00,000 அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன. காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள். காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.emfboy.gov.in இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் வீட்டில் இருந்தபடியே செயலி மூலம் காப்பீடு செய்ய முடியும். பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. செய்திகள் தொடர்கின்றன.
கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனையடுத்து கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீராக காவிரி ஆற்றில் சுமார் 22,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மாலை 5 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தண்ணீர் வரத்து அதிகமானதை அடுத்து ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை அரசு குறைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தின் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அன்னாள் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் காலை உணவு உட்கொண்டார். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஒரு மாணவர் கூட பசியால் வாடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்களின் படிப்புக்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதே தனது நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும். மாணவ செல்வங்களே, படிங்க படிங்க, நீங்கள் உயர படிங்க. நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும், இந்த நாடும் உயரும். காலை உணவு திட்டம் 3,995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதால் 223,536 குழந்தைகள் பயனடைவார்கள். இதனைத் தொடர்ந்து மப்பேடு கூட்டுச்சாலை சந்திப்பில் 10 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காவிரி விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிக்க நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நாளை காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் நடத்த ஆணையிட்டுள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருப்பதாக அஇஅதிமுக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ஒருவர் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது திமுக அரசு மற்றும் காவல்துறையின் தோல்வியை எடுத்து காட்டுவதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருப்பதாக கூறிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் காவல்துறையினர் உண்மையை மறைக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாஜக ஏற்கனவே கோரிக்கை வைத்திருப்பதையும் எல் முருகன் குறிப்பிட்டார். திமுக அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் திமுக என்பது அந்த பிஎஸ்பி குடும்பத்தினர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த என்கவுண்டர் ஆனது பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு மர்மங்களை
இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த வழக்கை உடனடியாக தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைத்து இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். கல்வி கண் திறந்த கர்மவீரர் என போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அவரது உருவச்சிலைக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மேலும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 22வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள காமராஜரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று சென்னை அண்ணா சாலை பல்லவன் இல்லம் அருகே உள்ள காமராஜரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தில்லியில் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள காமராஜரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தினார். புதுவையில் ராஜா திரையரங்கம் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலை பல்லவன் இல்லம் அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காமராஜர் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அக்கட்சியின் தலைவர் செல்வபெருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காமராஜரின் பேரன் கலந்து கொண்டார். இதனிடையே பெருந்தலைவர் காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அவரது இல்லத்தில் காமராஜர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். காவிரி பிரச்சினையில் நிரந்தர தீர்வு ஏற்பட உச்சநீதிமன்றமே இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் ஒரு TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதை ஏற்காமல் 8000 கனஅடி நீரை மட்டுமே தருவோம் என கர்நாடக அரசு பிடிவாதம் பிடிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். இதுவரை மேட்டூர் அணைக்கு 4047 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்திருப்பதாகவும் துரைமுருகன் குறிப்பிட்டார். குறைவாக நாங்கள் 800 தான் தருவோம், 700 தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் மேட்டூர் அணைக்கு அவர்கள் 15-7 இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு 4047 கனஅடி தான் வந்திருக்கிறது. தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, முதலில் விளையாட்டுப் பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தின் வாரிசுகளுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று கூறினார். அதன்பின் 29ஆம் தேதி பொதுப் பிரிவினருக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்றும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் கூறிய அவர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொறியியல் படிப்புக்கு அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன என்றார். நடப்பாண்டு 253,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மாணவர்கள் ஆன்லைன் முறையில் கலந்தாய்வில் பங்கேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், குறிப்பாக கிராமப்புற பகுதிகளிலிருந்து பொறியியல் படிப்பில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்றார். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த ஆண்டு முதல் மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படவுள்ளதால் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். நீட் தேர்வை திமுக அரசியலாக்கி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
கடந்த 10 ஆண்டுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் நீட் தேர்வால் பயனடைந்துள்ளனர் என தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு அதில் உள்ள அம்சங்களை திமுக அரசு மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் வெளியிட்டிருப்பது வேடிக்கையானது என விமர்சித்தார். பிரதமரின் கிசான் திட்டத்தில் 2019 ஆம் ஆண்டு 43 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ள நிலையில் விவசாயிகள் மத்தியில் மத்திய அரசின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தற்போது அந்த பட்டியலில் விவசாயிகளின் எண்ணிக்கையை 21 லட்சமாக தமிழக அரசு குறைத்திருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து 100% தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். இதில் அரசியல் செய்யக்கூடாது. இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு குற்றலைஸ் பண்ணியிருக்கோம். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி இதுக்கு முன்னாடி விரிவாக பேசியிருக்கிறோங்கன்னா, அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும். குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா. வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா. தேவையான முட்டைகள், தேவையான புரதச்சத்து, தேவையான மில்லட்டு, நார்ச்சத்து, இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும். மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட பாதம் பாதுகாப்போம் திட்டத்தை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் விளக்கம் செயலாக்கம் குறித்த காணொலியை வெளியிட்ட அவர், நீரிழிவு பாத பாதிப்பு மருத்துவ கையேட்டையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீரிழிவு நோயாளிகளின் பாத பாதிப்புகளுக்கு ஆளாகி வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் 10% பேருக்கு பாத பாதிப்புகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று கூறினார். இதற்கான பரிசோதனை மையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அமைக்கப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். அதற்காக அரசாணைகளுக்காக காத்திருக்கிறோம். விரைவில் வந்தவுடன் அந்த திட்டங்கள் தொடங்கப்படும். பாத பாதிப்புகளை கண்டறியும் பரிசோதனை மையங்கள், ஃபுட் ஸ்கிரீனிங் சென்டர்ஸ் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அமைக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 2786 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த ஃபுட் ஸ்கிரீனிங் சென்டர்ஸ் அமைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் 100 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத சிகிச்சை மையங்கள், ஃபுட் கிளினிக்ஸ் ஏற்படுத்தப்படவிருக்கிறது. காமராஜர் வழியில் நாட்டின் வளர்ச்சியை மையமாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜர் வழியில் ஊழலற்ற ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வருவதாக கூறினார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட பின்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார், இன்று மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று சொன்னார். ஆக வளர்ச்சிக்கும் ஒரு ஊழலற்ற தன்மைக்கும் குறியீடாக இருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதன் வழியில் தான் ஆட்சி, மத்திய ஆட்சி நடக்கிறது. அதனால் நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை சிகிச்சை குறித்து சிபிஐ விசாரணை கோரிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 2016 ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 இரவு 10:25 அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5 இரவு 11:30 காலமானார். இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எழுந்துள்ள சந்தேகங்கள் குறித்து புலன் விசாரணை நடத்த வேண்டும் என ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்த போதும் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜெயலலிதா மரணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் முன்பே அவரது உடலை
எம் ஃபார்மிங் செய்வது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து இந்த மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை பின்பற்றி தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியமும் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழுவும் என்ன ஆணையிட்டுள்ளதோ அதனை கர்நாடக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று கூறுவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். பிரதமர் இந்த விஷயத்தில் தலையிட்டு தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார். காவிரி மேலாண்மை வாரியமும் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழுவும் என்ன ஆணையிட்டு இருக்கிறதோ அதை உடனடியாக கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப நீதிமன்ற ஆணை இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியத்தின் ஆணை இருக்கு. எல்லா ஆணையும் கொடுத்த பிறகு கர்நாடக அரசு மறுக்கிறது தமிழ்நாட்டு உரிமைகளை தண்ணீர் கொடுப்பதை என்றால், நரேந்திர மோடி தலையிட்டு பிரதமர் என்ற முறையில அவர்களுக்கு உரிய தண்ணீரை கொடுங்கள் என்று அவர் பெற்றுத்தர வேண்டும். நேபாளத்தின் புதிய பிரதமராக கே பி சர்மா ஒலி பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் புஷ்பகமல் தாகல் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை அடுத்து அவரது ஆட்சி கவிழ்ந்தது. இதனையடுத்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளின் ஆதரவுடன் கே பி சர்மா ஒலி ஆட்சி அமைக்க கோரி நேபாள குடியரசுத் தலைவர் ராம்சந்திர புப்தலிடம் உரிமை கோரினார். இன்று நடைபெற்ற விழாவில் கே பி சர்மா ஒலி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். இதையடுத்து நேபாள பிரதமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், இரு நாடுகளிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தவும் முன்னேற்றம் மற்றும் செழுமையாக்கவும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தவும் நெருக்கமாக பணியாற்ற எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோபா அமெரிக்க கால்பந்து போட்டியில் கொலம்பியாவை வீழ்த்தி 2வது முறையாக அர்ஜென்டினா சாம்பியன் பட்டத்தை வென்றது. அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா முன்னாள் சாம்பியன் கொலம்பியாவை எதிர்கொண்டது. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. இதையடுத்து 2வது பாதியில் அர்ஜென்டினா அணியின் கேப்டன் மெஸ்ஸி காயம் காரணமாக வெளியேறினார். அவருக்கு மாற்றாக களமிறங்கிய லாடரோ மார்டினஸ் கோல் அடித்தார். இதனையடுத்து 1-0 என்ற கோல் கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா கோப்பையை கைப்பற்றியது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரியில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.